بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. என் பேர் பழைய பேர் பெயர் நல்லையன். இப்போ அப்துல் அலீம் இஸ்லாத்தை இறைவன் தேடல் ரொம்ப இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பூசாரி, ஆனால் அங்கே சிலையெல்லாம் குறிப்பிடும் போது பெண் சிலைகள் ரொம்ப நிர்வாணமாக குறிப்பிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வந்து ஒரு அந்நிய பெண்ணை வந்து பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது அங்கே பெண் சிலையை நிர்வாணமாக அலசுவாங்க, அதுக்கு ஒரு புடவை கொடுத்துவாங்க. அப்போ எனக்கு அது எனக்கு சிந்திக்க தோணுச்சு. அப்போ சிந்திக்க தோணும்போது கத்தாருக்கு போகும்போது இஸ்லாத்து மக்கள் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. இப்போ நமக்கு இத்தனை கெட்ட பழக்கம் வந்து இதில் கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு இஸ்லாம் மார்க்கம் எல்லா விஷயத்துலேயும் கண்டிக்குது. இஸ்லாம் மார்க்கம் வந்து விபச்சாரம் வட்டி இந்த எல்லா கெட்ட பழக்கத்துலேயும், ஆனால் இஸ்லாம் மட்டும் நேர்மையான மார்க்கம் உண்மையான மார்க்கம். இறைவனை தரும்போது இஸ்லாத்தை தரும்போது இறைவன் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். மலைகளை பற்றி சொல்லியிருக்கான், இந்த பூமி எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான். இதை பற்றி சிந்திச்சேன். ஆனால் அவங்க இஸ்லாத்தில் இருக்கும்போது தாவா பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் அல்லாவை வணங்கினாலும் மரணம் இருக்குது, அல்லாவை வணங்கினாலும் மரணம் இருக்குது. நாளைக்கு உங்களை மர்மையில் வந்து எழுப்பி இந்தமாரி கேட்பான். இந்தமாரி வசனத்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிந்திக்க தோணுச்சு. அப்போ சிந்திக்கணும்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அப்போ கத்தாலேருந்து ஏற்றுக்கிடும் போது இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு இந்து முறையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு தாவா பண்ணி அந்த பெண்ணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. என்னோடய குடும்ப மக்களும் தெளிவு கிடச்சிச்சு குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி. அப்போ இந்த குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது லெம்மெலிது வளம் உள்ளது வளம் எக்குள்ளோகு குஃபன் அகது அந்த சுறா விளக்கத்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இடைத்தடல் இருந்துச்சு. நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி தண்ணி பழக்கம் அடிச்சிருந்தேன். இப்போ வயசு கூட எனக்கு 18 தான். ஆனால் இஸ்லாத்தை தேடல் வரும்போது ஏற்றுக்கிட்ட பிறகு என் வீட்டில் அப்படியே இவன் தண்ணி அடிச்சு தான் கிடப்பான், இஸ்லாத்தில் இவன் போனால் திருந்தவும் மாட்டான். ஆனால் நான் இஸ்லாத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, அதை அப்படியே பின்பற்றினேன். இஸ்லாத்தை எப்படி பின்பற்றி வாழ்ந்தேன், என்னை பார்த்து குடும்பத்துலேயும் அவங்களும் இஸ்லாத்தை கேட்டாங்க. இனிமேல் இறைவன் ஒருவன் தான், நம்மளை படித்தவன் ஒருவன் தான், நீங்கள் ஒரு சிலையே நிறுவனமாக இது பண்ணுறீங்க அதுமாரி சொல்லும்போது அவங்களும் சிந்திச்சாக சிலை நம்ம இந்த பூமியில் தான் சிலை இருக்குது, ஆனால் இறைவன் வந்து நமக்கு 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். அப்போ அது சொல்லும்போது அவங்களும் சிந்திச்சாக இது வந்து குர்ஆனா இல்லை நீயா சொல்கிறியாங்கிட்டாக இது நான் சொல்லலம்மா இது குர்ஆன் தான் சொல்லும்போது என்னோடய குடும்பத்துலேயும் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாக்க, நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நீ வந்து சிந்திச்சு பாருங்கள், நீ சிந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறான். நீ குர்ஆனை வாங்கி படிங்க, கீழே நம்பருக்கு போனடிச்சு குர்ஆனை வாங்கிக்கோங்க.